வெல்கம் டு ஏஜி எஜுகேஷ்னல் கைடன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு டிப்ளமோ கோர்ஸாக இருந்தாலும் நமக்கு முடித்த உடனேயே ஒரு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற 100% கண்டிப்பாக வேலை கிடைக்கிறாங்கன்னு நம்பி படிக்கலாம். டிப்ளமோ இன் ஏர்லைன் அண்டு ட்ராவல் மேனேஜ்மெண்ட், இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 12th எந்த சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதில் நீங்கள் வந்து 60% மார்க் வந்துட்டு கம்பல்சரி எடுத்திருக்கணும். எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர்க்கான கோர்ஸ் தான். உங்களுக்கு இது செமஸ்டர் வைஸாக மொத்தமாக 2 செமஸ்டராக இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு சிலபஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஏவியேஷன் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் க்ரூமிங், உங்களுடைய நாலேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கான ஒரு இது, ஃபாரின் லாங்குவேஜஸ் பற்றின ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், சிஆர்எஸ் ட்ரைனிங், ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு, டிக்கெட் அண்டு ஃபேர் பற்றினது, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிப்பீங்க. உங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஏர்போர்ட்டோட மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லி தருவாங்க. இது தவிர உங்களுக்கு ஒரு டிக்கெட்டு ஃபேர் எவ்வளவு, ஒரு டிக்கெட் கவுண்டர், இந்த மாதிரியான இடங்களில் தான் உங்களுக்கான ஒர்க் இருக்கும். இதுக்கான இது கோர்ஸோட ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72,000 பர் இயர்க்கு, மேக்ஸிமம் 72,000 1 lakh, அதுக்கு உள்ளவே உங்களுக்கு இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதோடய ஸ்டடி சென்டர் வந்துட்டு சென்னையில் நிறைய ஏவியேஷன் அகாடமிஸில் இந்த கோர்ஸ் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ரைனிங் பீரியட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கார்கோவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பப்ளிக்கோடு எப்படி ஒரு இன்டராக்ட் ரிலேட் பண்ணிக்கணும், ஃபினான்சியல் அக்கௌண்டிங், ஏர்லைன் ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரியான ரிலேட்டடு உங்களுக்கு ட்ரைனிங் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இது ஈஸியாகவே இருக்கும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்கள் சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 lakh to 11 lakh ஒரு பெர் ஆனம், இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அண்ட் நீங்கள் அதுக்கான வெப்சைட்ஸில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் இல்லை ஒரு ஏர்கிராஃப்ட் டிஸ்பேக்சர் இந்த மாதிரி ஒரு ஜாப் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 14 lakhs பர் ஆனம் வரைக்குமே அதுக்கான ஒரு பேமெண்ட் வந்துட்டு பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் ஏர்வேஸ்லேருந்து ஃபாரின் ஏர்வேஸ் வரைக்கும் எல்லா ஏர்ஷிப்லேயும் உங்களுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே கிடைக்கும். உங்களுக்கான உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் இந்த ஃபீல்டு பொறுத்த அளவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கிலீஷ் ஹிந்தி வந்துட்டு உங்களுக்கு கம்பல்சரி ரொம்ப நல்லா பேசுகிறதுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். அது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் உள்ள க்ரோத் ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ.